அருண் ராஜா காமராஜ் டைரக்ஷனில் நம்ம உதயநிதி மற்றும் ஆரிய ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் தான் நெஞ்சுக்கு நீதி. இது ஆர்டிகல் 15 தமிழ் ரீமேக். இந்த படத்தோட முக்கியமான அப்டேட் இன்றைக்கி சாயந்தரம் 7 வரப்போகு தான். மோஸ்ட்லி இந்த படத்தோட டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அப்டேட் வரப்போகுதுன்னு. அடுத்து நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷனில் அசோக் செல்வன் லீடர் நடிக்கிற படம் தான் மன்மத லீலை. ஆல்ரெடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்க வித்தியாசமாக இருந்தது. மன்மத லீலை படத்தோட ஒரு கிளிம்ஸை நாளைக்கு சாயந்தரம் 6:30 ரிலீஸ் பண்றோம்னு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. இந்த மன்மதி லீலை படத்தை இந்த பிப்ரவரி மாசம் இல்லனா மார்ச் மாசத்துக்குள்ள தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க, தமிழ் தெலுங்கு லாங்குவேஜ்ல. அடுத்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சியன் விக்ரம் மற்றும் துரு விக்ரம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் மகான். இந்த படத்தை வர பிப்ரவரி 10 அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சொல்லி 4 லாங்குவேஜ்ல. மகான் படத்தோட ரிச் சாங் அதை இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்களாம். தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சொல்லி 4 லாங்குவேஜ்லயும் இந்த சாங் ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்து நம்ம அஸ்வின் குமாரோட என்ன சொல்ல போகிறாய், இந்த படத்தை பொங்கலுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. அதே மாதிரி நம்ம கௌதம் கார்த்திகோட ஆனந்தம் விளையாடும் வீடு, இந்த படத்தை டிசம்பர் 24 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவும் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான், ரெண்டு படங்களும் ஆவரேஜ் தான். இந்த ரெண்டு படங்களோட டிஜிட்டல் ரேட்ஸ் மற்றும் சேட்டலைட் ரேட்ஸ் நம்ம Zee5 மற்றும் Zee Tamil தான் வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன இந்த ரெண்டு படத்தோட அப்டேட்னா, வர பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே. இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா என்ன சொல்ல போகிறாய் அப்படி இல்லைனா ஆனந்தம் விளையாடும் வீடு, இந்த ரெண்டு படத்துலேருந்து ஏதாவது ஒரு படத்தில் Zee5 ப்ரீமியர் பண்ணலான்னு பிளான் பண்ணி இருக்காங்களாம். மோஸ்ட்லி பிப்ரவரி 8 ஒரு படமும் பிப்ரவரி 14 ஒரு படமும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்ல போகிறாய் தான் வர வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க அஃபிஷியலாக சொன்ன உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் 2 இந்த ரெண்டு படங்களும் Zee5 ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.